Hi friends, in this video, pudusa circuit board create pandravangalukkum electronic students ku useful ah irukum. In this video, la full wave rectifier circuit board da nam create panna porom. Vaanga friends, video ku pogalam. First, new project icon click panninga. Title ku unga thevayana title edana kuttunga. Description thevayana kudunga. Next, save kudunga. Save kuduthone ungalukku pudusa or sheet onnu open aagum. இதில்தான் நான் இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காம்போனன்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காம்போனன்ட் எல்லாத்தையும் தான் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டயோட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவை வந்து 1N4007 டயோட் தான். இதுதான் த்ரோ ஹோல் காம்போனன்ட். 1N4007W வந்து SMD காம்போனன்ட். நம்மளுக்கு அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஷீட்டில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி 4 டயோட் பிளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டி தேவை. அதுக்கு சிஇஎல்இ டிஹெச் D10F5US கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டரை ஸ்க்ரீனில் தெரிஞ்ச மாதிரி பிளேஸ் பண்ணிங்க. ஒயர்ஸ் எல்லாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு டெர்மினல் பிளாக்ஸ் தேவை. அதுக்கு கனெக்டர் செக்ஷனில் டெர்மினல் பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 டெர்மினல் பிளாக், 2 டெர்மினல் பிளாக் தேவை. அதையும் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இண்டிகேஷனுக்காக எல்இடிக்கு ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன். ரெசிஸ்டர் வந்து ஆர் ஆக்சியல் 0.3 US ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிங்க, ஷீட்டில் பிளேஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இண்டிகேஷனுக்கு எல்இடி தேவை. எல்இடி நான் 3mm எல்இடி யூஸ் பண்ணுற போகிறேன். நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ட்ராப்டவுனில் 3mm இருக்கும் பாருங்க, கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணிங்க ஷீட்டில். நெக்ஸ்ட்டு இந்த காம்போனன்ட்ஸ்லாம் ஒயரிங் பண்ணுறதுக்கு தேவையான சர்க்கியூட் டயக்ராமை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஒயரிங் டயக்ராம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒயரிங் பண்ணிங்க. ஒயரிங் பண்ணுறதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் W வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா காமன்ஸ் கிட்ட உங்கள் ஒயரிங் பண்ணிக்கலாம். டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி ஒயரிங் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிசிபியில் காம்போனன்ட் பிளேஸ் பண்ணும்போது அந்த காம்போனண்ட்டோட லெட்டு வந்து எந்த இதுக்கு கனெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். அதனால் காப்பர் ட்ரேஸ் தப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் இந்த நெட் போர்ட் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு தோணுதோ அங்கெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிசிபி டாக்குமெண்ட் ஸ்விட்ச் ஆகும்போது அந்த பாயிண்ட் கிட்ட உங்கள் கர்சர் எடுத்துன்னு போனாலே உங்களுக்கு அது கிரவுண்டா இல்லை வி அவுட்டான்னு சொல்லிட்டு காட்டும். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நெட்போர்ட் ஃபியூச்சர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காம்போனன்ட்ஸ்க்கு தேவைன்னா வேல்யூ எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ கெப்பாசிட்டருக்கு வந்து 470 μF கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர் வந்து 470 1K வரைக்கும் இருக்கலாம். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை நான் இப்போ சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் செக்ஷனில் போய் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ்எச்சினால சேவ் ஆகும். சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு சர்வரில் கனெக்ட் ஆகும். சேவ் கம்ப்ளீட்லி ஆனதுக்கப்புறம் டிசைன் செக்ஷனில் கன்வெர்ட் டு பிசிபின்னு கிளிக் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட் விண்டோவில் எக்ஸுக்கு 0 வைக்கு 0 மட்டும் கொடுங்க. வேறு எதுவும் கொடுத்தால அப்ளை கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இப்போ காம்போனன்ட்ஸை நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதே ஷார்ட்கட்ஸ் தான். ரொட்டேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் எல்லாம் ஒன்று தான். எல்லா காம்போனன்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எல்லா காம்போனன்ட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும்ல, முதல் நெட்வொர்க் ஃபியூச்சர் பார்ப்போம். இப்போ அந்த டெர்மினல் பிளாக்கில் நான் அந்த லெட் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு கிரவுண்டு வி அவுட் வீன்லாம் காட்டுக்கு வரணும். இதனால தான் நெட்போர்ட் ஃபியூச்சர் நான் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இடத்துலாம் டெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ரெசிஸ்டருக்கு கெப்பாசிட்டர் இது ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு யார்கிட்டயாச்சும் உங்கள் போர்டு கொடுத்து ப்ளேஸ் காம்போனண்ட்லாம் வாங்கி ப்ளேஸ் பண்ண சொல்கிறீங்கன்னா அவங்க சப்போஸ் மாற்றி ப்ளேஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால தான் இந்த சிப்ட் லேயரில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கானது இது ரெடி. இப்போ ஜஸ்ட் நம்ம வியூ பண்ண போகிறோம். 3D வியூ செக்ஷனுக்கு போய் 3D வியூன்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் இன்னும் ரூட் பண்ணலை, அதாவது எந்த காப்பர் ட்ரெஸ்ஸும் இல்லை. அதுக்கு நீங்கள் ரூட் செக்ஷனில் ஆட்டோ ரூட்னு இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிடுங்க. ரூட் செக்ஷன் போய் ஆட்டோ ரூட்னு கொடுங்க. ரூட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரூட் ஆகிடுச்சு, ஓகே கொடுங்க. இப்போ உங்களால் காப்பர் ட்ரெஸ் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை 3D வியூவில் பார்க்குறதுக்கு
வியூவில் போய் 3D கொடுங்க. இங்கே பாருங்கள், 3D உங்களுக்கு தெரியுது, ட்ரெஸ் வந்திருக்கு, பேக்லேயும் ட்ரெஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கியூட அட்வான்டேஜ் அவரோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ், சென்ட்ரல் டேப்பர்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட், வெல்டிங் மிஷின் சர்க்கியூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க ஸ்டெடியான சப்ளை வரணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை போர்டு எல்லாத்துலேயுமே இருக்கும், கம்ப்யூட்டரில் இருக்க எஸ்எம்பிஎஸ் யூபிஎஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சென்டர் டேப்பர்டு சர்க்கியூட்டோட வோல்டேஜ் ட்ராப் 2 மடங்கு இருக்கும், ஏன்னா இதில் 4 டையோடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான ஒரு பிசிபி போர்டு எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.